உபதேசம் உபதேசம் அப்படின்னு சொல்லி நீங்கள் யூடியூப்பில் பேசுகிறீங்க, அந்த உபதேசம்னா என்ன? உபதேசம் அப்படிங்கிறது முத ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டல், அதுதான் இங்கே உபதேசம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த உபதேச பயிற்சியினால் என்ன விளையப் போகிறது? இந்த பிரபஞ்சம் சொல்ல நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், நமக்கே தெரியாமல் இந்த பிரபஞ்சம் ஒவ்வொன்றையும் நமக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறது. அதை நாம் கேட்டுக்கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இயற்கையாகவே இறைவன் உபதேசத்தால் நம்மளை இணைத்திருக்கின்றான். தீட்சையினாலும் ஸ்பரிசத்தினாலும் அதிகமாக ஈர்த்ததை விட உபதேசத்தினால் ஈர்த்தது தான் இங்கு அதிகம். அந்த உபதேச பயிற்சியினால் என்ன தெரிய வரும்? இதோ இந்த நிலா, இது நிலாவா பூமியா, இதற்கு என்ன பொருள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இது நம்ம உடம்பில் எங்கு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம். இது போன்ற வணக்கத்திற்குரிய இறை உருவங்களாக வைத்து வழிபடுகின்றோமே, இந்த வழிபடுகின்ற பொருள்கள் எல்லாம் என்ன? இந்த வழிபடக்கூடிய பொருள்கள் நாம் வழிபட்டாலும் வழிபடாவிட்டாலும் எப்படி நமக்குள் நடந்து கொண்டிருக்கிறது? இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து உபதேசம் அப்படிங்கிறது மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். இந்துக்கள் என்று சொல்லக்கூடியவர்களை தவிர முஸ்லீம் அண்ட் கிறிஸ்டின் இவர்கள் இருவருமே இது போன்ற வழிபாடெல்லாம் செய்வதில்லையே, நாம் மட்டும் ஏன் செய்கின்றோம்? நம் முன்னோர்கள் மட்டும் ஏன் இப்படியெல்லாம் படைத்து வைத்தார்கள்? சிங்க முகத்தோடு ஒரு சாமி இருந்து ஒரு மனிதனை வைத்துக் கொள்ளலாம், சாமியோடு சொல்ல வேண்டாம், ஒருவர் இருந்து அவரை ஒரு அழகான பெண் நேசிப்பார்களா? ஒரு சிங்க முகத்தை ஒரு அழகான பெண் நேசிப்பார்களா? அப்படியே நேசித்திருந்தாலும் அவர்கள் கைகளை இப்படி வைத்து கொண்டு உட்கார்ந்திருக்க முடியுமா? கை வலிக்காதா? ஒருவர் கையை கீழே வைத்து கொண்டு உட்கார்ந்திருக்க முடியுமா? அங்கு கை வலிக்காதா? சக்கரங்களை தூக்கி வைத்து கொண்டு அப்படியே இரண்டு விரலை பிடிச்சிக்கிட்டு அப்படியே வைத்திருக்க முடியுமா? அப்படி வைத்திருந்தால் கை வலிக்காதா? தலையில் இவ்வளவு பெரிய கிரீடத்தை அழுத்தமாக வைத்து கொண்டிருந்தால் தலை வலிக்காதா? இப்படியெல்லாம் அலங்காரம் செய்து கொண்டு ஆபரணங்களை இவ்வளவு தூரத்துக்கு அணிந்து கொண்டு உட்கார்ந்திருப்பதன் பொருள் என்ன? கலர் கலராக ஆடை அணிவிப்பதன் பொருள் என்ன? இது எல்லாமே உங்களுக்கு உபதேசத்தில் தெரிய வரும். உபதேசம் எடுத்துக்கொண்டால் நீங்கள் இறங்கி பயணம் செய்கின்ற பொழுது இந்த தெய்வங்களும் இந்த தெய்வத்தினுடைய பொருள்களும் உங்களுக்கு புரிய வரும். ஒரு மாட்டின் மேல் ஏன் ஒருவர் உட்கார்ந்திருக்கிறார்? அவர் கையில் என்ன மானை வைத்து கொண்டிருக்கிறார்? இந்த பக்கம் வந்து பார்த்தால் ஒரு கோடாளி போல் ஒரு ஆயுதத்தை வைத்து கொண்டிருக்கிறார். மாட்டிற்கு அலங்காரமும் எல்லாம் வைத்து கொண்டு அதன் மேல் இருவர் கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்திருக்கிறார்களே, இதற்கு காரணம் என்ன? இவர்களும் அதே போல் கையை கீழே வச்சுக்கிட்டு மேலே வச்சுக்கிட்டு வச்சுருக்கிறாங்களே, நெத்தியில் ஒரு கண்ணை போட்டிருக்கிறாங்களே, அதுக்கு காரணம் என்ன? காதில் அணிஞ்சிருக்க கமண்டலம், கழுத்தில் போட்டிருக்கும் மணிகள், அலங்கார ஆபரணங்கள், இதெல்லாம் எதை குறிக்குது? இப்படி ஒருத்தர் இருந்துக்கிட்டு பின்னாடி மலையில் உட்கார்ந்துருக்க முடியுமா? இப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். ரெண்டு பேர் இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட ஒருத்தர் வந்து சூடாதான் வச்சுருக்காரு, கழுத்தில் பாம்பு வச்சுருக்காரு. கழுத்தில் பாம்பை விஷப்பூச்சியை அணிந்து கொண்டிருப்பவனை ஒரு பெண் அந்த மனிதனை கணவனாக அடைந்து அவர்களுக்கு இரு குழந்தைகள் பிறக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி. புராணங்களில் அப்படியே பிறந்தாலும் இந்த குழந்தை தன்னுடைய குளிக்கும் பொழுது சந்தனத்தால் பிடித்ததோ இல்லை தன் உடம்பிலிருந்து எடுத்து அழுக்கால் பிடித்ததோ என்று கூறப்படுகின்ற இந்த குழந்தை அழகான குழந்தையாக இருந்து தலை வெட்டப்பட்டு யானை முகத்தை வைத்து உருவாக்கப்பட்ட குழந்தையாக எப்படி படைக்கப்பட்டது? இந்த குழந்தை இவருடைய ஒளிக்கீட்டிலிருந்து கிளம்பி உருவானதாக எப்படி படைக்கப்பட்டது? இப்படிப்பட்ட ஒரு குடும்பம் எப்படி சந்தோஷமாக உள்ளது? இவர்களுக்கு திருமணம் ரகசியமாக நடந்திருக்கிறது. இந்த இவருக்கு திருமணம் நடந்தது, அவர்களுக்கு எந்த குழந்தையும் எப்படி இல்லாமல் போனது? இவருக்கு சித்தி புத்தி என்ற ஒரு அவதாரத்தில் கணவன் மனைவி ஆக வாழ்வதற்கு வாய்ப்பு கொடுத்து, இன்னொரு பக்கம் வல்லப விநாயகர் என்று சொல்லக்கூடிய இடத்தில் வல்லபை அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணை மடியில் உட்கார வைத்திருப்பது போல் ஒரு அவதாரத்தை கொடுத்து, இப்படி பல ரூபங்களில் உருவகப்படுத்தி வைத்திருக்கும் இந்த உருவங்களுக்கெல்லாம் என்ன பொருள்? இப்படி எல்லாம் வாழ முடியுமா? இங்கே மடியில் உட்கார்ந்திருக்கக்கூடிய இந்த குழந்தை யார்?
நிற்கக்கூடிய இவர் யார்? மயில் மேலே உட்காந்து வேகமாக பறந்து போக முடியுமா? எலி மேலே உட்காந்து வேகமாக போக முடியுமா? இது எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். கழுத்தில் பாம்பு சுற்றிட்டே இருந்தால் நிம்மதியாக உட்காந்துருக்க முடியுமா? தலையிலேருந்து தண்ணி ஊற்றிட்டே இருந்தால் நிம்மதியாக உட்காந்துருக்க முடியுமா? இந்த இடத்துல நிலா மாதிரி ஒரு இதை வச்சுக்கிட்டு இருந்தால் நல்லா இருக்க முடியுமா? இப்படிலாம் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இது எல்லாமே உங்களுக்கு உபதேசத்தில் தெரிய வரும். இதையெல்லாம் ஏன் வேற்று மதத்தினர் பின்பற்றவில்லை? லிங்கம் போன்ற உருவத்தை பிடிச்சிக்கிட்டு இருந்தாலே ஆனந்தமாக இருக்குன்னு சொல்லி எப்படி வாழ முடியும்? இந்த லிங்கம் போன்ற உருவத்தை பிடிச்சா இது போன்ற ஒரு உருவம் கண்ணுக்கு தெரியுதே, இது எப்படி உருவாகுது? அப்போ இதுக்கும் இதுக்கும் என்ன பொருள்? இது எல்லாமே உங்களுக்கு உபதேசத்தில் தெரிய வரும். இதை தாண்டி 300 கோடி தேவர்கள், ராட்சசர்கள், இந்திரர்கள், அரக்கர்கள், புலிகள், சிங்கங்கள், மான்கள், மீன்கள், ஆமைகள், முதலைகள் இப்படின்னு சொல்லி எதெல்லாம் வணங்குறோமோ அதுக்கு எல்லாத்துக்குமே பொருள் தெரிய வரும். அதுதான் உபதேச தியானம், இறைத்தன்மை தியானங்கிறது. இதையெல்லாம் தான் சித்தர்கள் வந்து ஏட்லேயும் பாட்டிலையும் புத்தகத்துலேயும் எல்லாத்துலேயும் எழுதி வச்சுட்டு பல மகா முனிவர்கள் ரிஷிகள் எல்லாருமே இந்த விதமான தியானத்தை தான் வந்து தனக்குள்ளே சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. இதை நோக்கி தான் பயணம் பண்ணி போயிட்டுருக்குறான். இதையெல்லாம் நான் ஏன் தெரிஞ்சுக்கணும், இதை நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்குறவராக இருந்தால், இதெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் இந்த பிறவியில்லா வாழ்வு வாழ்வதற்கான வாய்ப்புகள் வந்துடும். தேவையில்லாத ஆசாபாசங்கள்லாம் ஓடிடும். நன்மை எது தீமை எது அப்படிங்கிறது புரிஞ்சிடும். புரிஞ்சிருச்சுன்னா வீணான வம்பு வழக்கு சண்டைகள்லாம் வராது. முரண்பாடான எண்ணங்கள் எங்கேயுமே எழும்பாது. முறைகளான நிகழ்வுகள் எங்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த உலகமெல்லாம் ஜோதிமயமாகி காற்றுல கரைஞ்சி போயிடும். அப்பேற்பட்ட விஷயங்களை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே நம்மளால் பாதுகாக்க முடியாது, சொல்லவும் முடியாதுங்கிறதுனால தான் அவன் முன்னோர்களாக இருக்கக்கூடிய அந்த மனிதன் இப்படி உருவங்களுக்குள்ளே புதைச்சி வச்சு அந்த புதைச்சி வச்ச உருவத்தின் மூலமாக அந்த சக்தியை வந்து பலருக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய விஷயங்களும் அதுக்கு அடியில் எழுதி வச்சு ஃபஸ்ட்டு போயிட்டான். பார்க்குறவன் புரிஞ்சுக்கடா, இல்லை புரிஞ்சு காட்டின பரவாயில்ல, அதை பார்க்குறதுனால நன்மை நடக்கட்டுண்டான்னு சொல்லிட்டு. ஆகவே அது ஒரு பேரானந்தத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உருவம். இப்போது இந்த உருவங்கிறது ஒரு பேரானந்தத்தை கொடுக்கக்கூடியது. ஆனால் இங்கே போனால் நமக்கு செல்வம் வரும் அப்படின்னா அந்த செல்வத்தை மட்டும் வாங்குறதுக்கு போவோம். ஆனால் அங்கே போனால் செல்வம் வரும், வராமலாம் இருக்காது. இங்கே போனால் திருமணம் ஆகும் அப்படின்னா திருமணத்தை வாங்குறதுக்காக மட்டும் போவோம். இங்கே போனால் கடன் பிரச்சனை தீரும்னா கடன் பிரச்சனை தீர்க்கிறதுக்காக மட்டும் போவோம். கடன் பிரச்சனையே அது தீர்க்குது அப்படின்னா அப்போ அது என்னடான்னு தெரிஞ்சுக்கிறது, என்ன ஆச்சரியமாக ஆச்சரியப்படுத்தக்கூடிய தன்மை கிடைக்குமா இல்லையா? அப்படி ஒரு விஷயம் நம்மளுடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஒரு கல்லாகவோ மண்ணாகவோ சும்மா எழுத்தாகவோ இல்லை காத்தாகவோ ஒளியாகவோ இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நம் பிரச்சனையை தீர்க்கிறது என்றால் அது எப்படி தீர்க்கிறது, அதற்கு என்ன அர்த்தம், ஏன் தீர்க்கிறது அப்படிங்கிற ஒரு வேணுமில்ல. ஸோ இது எல்லாமே இந்த தெய்வங்கள் எல்லாமே தெய்வங்கள் உருவங்கள் எல்லாமே இந்த பிரபஞ்ச சக்தியை உங்களோடு கனெக்ஷன் செய்யக்கூடிய ஒரு மீடியேட்டர்ஸ். இது எல்லாமே உங்களுக்கு உபதேசத்தில் தெரிய வரும். உங்களுக்குள்ள எங்கே அந்த மீடியேட்டர்ஸ் இருக்கிறாங்க, அந்த மீடியேட்டர்ஸ்க்கும் இங்கே வெளிப்படக்கூடிய தன்மைக்கும் என்ன பொருள், இதுதான் உபதேச பயிற்சி. இந்த உபதேச பயிற்சியை உணர்ந்து கொடுக்கக்கூடிய மனிதன் தன்னிலையும் பிறநிலையும் உணர்ந்து எவனொருவன் கொடுக்கின்றானோ அவனால் பிறரை காப்பாற்ற முடியும். ஏதோ ஒரு குருக்கிட்ட கேட்டு வந்துட்டு அதை அப்படியே ஒப்புச்சான்னு வச்சுக்கோங்க, அவனால் எதிராளிட்டு இருக்கக்கூடிய சிஷியனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் காப்பாற்ற முடியாது. குருக்கிட்ட கேட்டு வந்ததை உள்ளே இறங்கி ஒவ்வொன்றையும் பார்க்கணும். உங்களுக்குள்ளே தான் இது எல்லாமே இருக்குது. ஒவ்வொன்றையும் உள்ளிறங்கி பார்க்கணும். உள்ளே இறங்கி பார்த்தீங்கன்னா அதனால் கிடைக்கக்கூடிய அந்த வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு மாபெரும் மனவில் ஃபுல்லாக தெரிய ஆரம்பித்தவொடனேவும் அந்த தெரிஞ்ச விஷயங்கள் மூலமாக அதுக்கப்புறம் நீங்கள் கற்றுக் கொடுக்கும் குருவாக மாறலாம். ஆனால் கேட்டவுடனே எல்லோரும் தான் தான் குருன்றான், அதுதான் இங்கே மிஸ்டேக். இது எல்லாமே உண்மையாக உபதேச பயிற்சி எடுத்துக்கிட்டு அதில் பயணம் பண்ணுறவங்களுக்கு தான் என்ற அகந்தை இல்லாமல் நாம் தான் எல்லாத்தையும் சொல்லணுங்கிற நினப்பு இல்லாமல் கொண்டு போய் எதை செயல்படுத்த வேண்டுமோ அதை மட்டும் செயல்பட வைத்து கஷ்டமான சூழ்நிலையும் அவனை வாழ வைத்து அந்த கஷ்டத்திலிருந்து வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி தான் இந்த உபதேச பயிற்சி. நீல வண்ண கண்ணன் ஏன் இருக்கிறான்? யாராவது உடம்புல நீளமாக கலர் வச்சுட்டு இருந்தால் பிடிக்குமா?
ஆனால் நீல வண்ணக்கடன் ஆனந்தமாக சொல்கிறோம். கையில் சக்கரம் சுற்றிட்டே இருந்தால் விரல் கட் ஆயிடாது. அது சக்கரம் அப்போ விரலில் சுற்றலை, விரலுக்கு மேலே சுற்றிட்டு இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? விரல் கட் ஆகாத மாதிரி சுற்றுதா இல்லை விரலுக்குள்ளே சுற்றுதா? சங்கை பிடிச்சிக்கிட்டே இருந்தோம்னா அந்த பிடிச்சிருக்கிற விரல் இடுக்குகள், இந்த இடுக்குகள் வந்து வலிக்காது. இப்படியே பிடிச்சிருந்தா அந்த கட்டை விரல் வலிக்காது. இப்படி கை தூக்கி வச்சுட்டே இருக்கும்போது ரத்த ஓட்டம் சீராக ஓடுமா? யோசிச்சு பாருங்கள். தலையில் வரைய பாரத்தை வச்சுக்கிட்டு இப்படி தாய்ச்சி வச்சுருந்தா கழுத்து செர்விக்கல் போன் டேமேஜ் ஆகாது. C1 C2 பிரேக் ஆயிரும். கழுத்தில் பாம்பு சுற்றிக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த பாரம் தாங்க முடியாமல் இருக்கிற இறுக்கத்தில் வந்து செர்விக்கல் போனு வந்து பேக் போனுக்கும் அதே மாதிரி செர்விக்கல் போனுக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷன் கட் ஆகி அவன் நிலையற்ற தன்மையில் போயிட மாட்டான். இப்படி ஒரு ஆடையை கட்டிக்கிட்டு இங்கே ஒரு மேலே ஒரு புலி தோலையும் கட்டிக்கிட்டு ஒரு மனிதன் இருந்தால் அவன் இடுப்பு என்னத்துக்காகும்? காலில் இவர் ஒரு கெண்டையை போட்டு வைத்திருந்தால் எப்படி இருக்கும்? இந்த மர்மஸ்தான உறுப்புகள்லாம் தாங்குமா? இப்படின்னு சொல்லி உங்களுக்கு 1000 கேள்விகள் வரலாம். மூட நம்பிக்கையாக தூக்கி எறிவது மிக எளிது. நம் முன்னோர்கள் வேலை வெட்டி இல்லாமல் எதையும் செய்து விட்டு போகவில்லை. இங்கே அதை தெரிந்து கொள்ள எவன் ஒருவனுக்கு ஆசைப்படுகின்றானோ அவனுக்கு தெரிந்து கொள்ளட்டும் என்பதற்காக ரசித்து ரசித்து உருவாக்கியிருக்கிறான் இறைத்தன்மையை விக்கிரகங்களின் மூலமாக. அப்படி உருவாக்கப்பட்ட விஷயங்களை தெரிந்து கொள்வதுதான் உபதேசம். அதை நான் தெரிஞ்சுக்கிறதுனால என்ன ஆயிடப்போகுது? அதை தெரிஞ்சுக்கிறதுனால உங்களுக்குள் இருக்கும் இறைத்தன்மைக்கும் அங்கு இங்கு புதைக்கப்பட்டிருக்கும் இறைத்தன்மைக்கும் உள்ள கனெக்ஷன், அதாவது தொடர்பு உங்களுக்கு தெரிய வரும். அந்த தொடர்பின் மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா பேரானந்த கூத்தாடலாம். எப்போது எது வேண்டும் என்பதை நீங்கள் தீர்மானிக்காமல் அவன் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம் நெருங்குகின்ற பொழுது உங்களுக்கு ஆனந்தத்தில் கொண்டாடலாம். அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முதல்ல வந்து இது ஒரு மீடியேட்டர், இது ஒரு வழிகாட்டுதல். அந்த வழிகாட்டுதல் நோக்கி நாம் பயணப்படணும். 4 தலையை வச்சுக்கிட்டு 4 பக்கம் கண் பார்த்துட்டு இருந்ததுன்னா உங்கள் கண் பார்க்கும் பக்கமெல்லாம் உங்கள் மனம் அலைபாயும். அப்போ 4 திசையிலும் உங்கள் பார்வைகள் ஓடுகின்றதால் 4 திசையிலும் உங்கள் மனம் அலைபாய்ந்தால் இந்த ஒரு மனதை உடைய மனிதன் என்ன பாடுபடுவான்? இதில் 5வது ஒரு தலை இருந்து தலையை பீத்து எறிந்து விட்டார்கள் என்று கூறினால் அந்த தலையை வெட்டி எறிந்தால் எவ்வளவு வலி இருக்கும்? அப்போது அந்த வழியெல்லாம் கடந்து இந்த மனிதன் எப்படி வந்து இவ்வளவு சாந்தமாக இருந்து படைப்பாளியாக மாற முடியும்? பிரம்மனுக்கு 5 தலையாம், அதில் 1 தலையை வெட்டி எடுத்ததுக்கப்புறம் 4 தலையை எடுத்தாமா? அந்த 4 தலையும் 4 திசையும் பார்க்கும். அவன் பல உயிர்களை படைக்கக்கூடியவனாக இருக்கிறான். எப்படி? உடம்புல எப்படி 4 கை 8 கை இருந்ததுன்னா அது எப்படி இயக்கமாக இயங்கும்? இது எல்லாம் சொல்லிக் கொடுப்பது தான் உபதேசம். இங்கே எல்லாமே உபதேசம் புதைக்கப்பட்டிருக்குது. அதை எப்படி நம்ம வெளியே கொண்டு வர்றது? நிலவென்று ஒன்று சொல்லி அந்த நிலவுக்கு ஒரு தெய்வம் வைத்து வானத்தில் ஏகப்பட்ட விண்மீன்கள் கூட்டத்திற்கெல்லாம் பெயர் வைத்து அந்த விண்மீன் கூட்டங்கள் எல்லாத்தையும் வணங்கச் சொல்லி அதற்கும் நமக்கும் பொருள் உண்டு என்று கூறி ஏதை ஏதையோ பிதற்றி வைத்து எழுதி வைத்து விட்டு போயிருக்கிறானே, இதையெல்லாம் நீங்கள் என்னவென்று சொல்வீர்கள்? இதுவெல்லாம் தான் உபதேசம். நான் உங்களுக்கு மறைபொருளை கூறவில்லை. உபதேசம் என்னவென்று தெரியாமல் வெறும் தீட்சை என்றோ வெறும் தியானம் என்றோ நீங்கள் எல்லாம் குழப்பிக் கொண்டிருப்பதால் தான் உங்களுக்கு இந்த விளக்கமான இந்த வீடியோவை போட வேண்டும் என்று தோன்றியது. எவன் ஒருவன் குருவை அதிகமாக நேசிக்கின்றானோ அவனை இறைவன் கைவிட மாட்டான். அதனால் நான் எப்பயுமே குருக்கு துரோகம் பண்ண மாட்டேன், குரு பக்தியிலிருந்து விலக மாட்டேன். இதையே உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நீங்களும் எப்போதும் குருவுக்கு பக்தியுடலாக அடிமையாக இருப்பது வேறு, பக்தியுடல் வேறு. அதாவது அடிமையாக இருப்பது கூட சிறப்பு. இறைவனிடமும் குருவிடமும் தெய்வத்திடமும் அடிமையாக இருக்கலாம், ஆனால் முட்டாள்தனமான அடிமையாக இருக்கக்கூடாது, மூடனாக இருக்கக்கூடாது. அதுதான் இங்கே வந்து முக்கியமான விஷயம். இப்போ இந்த நிலவு எங்கிருந்து உதிக்கிறது, அது எப்படி இருக்கிறது, அந்த நிலவு நமக்குள் இருக்கிறதா, இதையெல்லாம் கூறுவது உபதேசம். பௌர்ணமி பௌர்ணமி என்று சொல்கிறார்களே, அந்த பௌர்ணமி நமக்குள் இருக்கிறதா இல்லையா என்று கூறுவது உபதேசம். தேய்பிறை என்று கூறுவது நமக்குள் இருக்கிறதா இல்லையா என்று கூறுவது உபதேசம். இப்படி உங்களுடைய உபதேசம் என்பது இந்த இறைத்தன்மை சார்ந்த ஒவ்வொரு விஷயத்தையும் பின்னி பிறழ்த்து உங்களுக்கு தெளிவுற உடைத்து நொறுக்கி காண்பிப்பது. இயேசு என்று கூறுகின்றார்களே, அவர் ஏன் சிலுவையில் அறையப்பெற்றார்? கைகளில் முட்கம்பிகளை போட்டு அடித்து அவரை அப்படி காண்பிக்க முடியுமா? ஒரு மனிதன் அப்படி வாழ்ந்து அப்படி மடிந்து திரும்ப பிறந்து வர முடியுமா? உங்களுக்கு அவரையும் அடித்து காமிக்கிற ஒன்றும் சரிங்க. இப்படி முற்கம்பிகளால்
தலையில் சுத்தவிட்டு இரத்தம் சொட்ட சொட்ட ஒரு மனிதன் சிலுவையில் அறையப்பட்ட பின்பு அவன் மீண்டும் உயிர் தெளிந்தான் என்று சொல்கிறாங்க. அப்படின்னா அது எப்படி உள்ளங்கையிலையும் உள்ளங்காலையும் இப்படி அடித்து விட்டு இப்படி ஒரு சிலுவையில் ஏன் அவன் நிற்க வைக்கணும், அது எதுக்காக, ஏன் இந்த இடத்த வந்து அவங்க வந்து இந்த இடத்த மட்டும் மறைக்கணும், இப்போ நிர்வாணமாக இருக்கும்போது இந்த இடத்த மட்டும் ஏன் மறைச்சி காமிக்கணும் ஒரு உருவப்படத்தில், இல்லை அந்த காது நிர்வாணமாகவே தான் அடிச்சிருக்கிறாங்கடா சும்மா நம்மளால இப்படி வரைகிறதுக்காக சும்மா வரைச்சி வரைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலும் இங்கே இருக்கிறதுக்கூடிய பொருள் என்ன, இந்த சிலுவையில் இருக்கக்கூடிய பொருள் என்ன, இந்த கைகள் அடிக்கப்பட்ட பொருள் என்ன, இங்கு கட்டப்பட்ட முள்கீழத்தினுடைய பொருள் என்ன, சுற்றி வரக்கூடிய இந்த ஒளியின் பொருள் என்ன, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உபதேசம் அப்படிங்கிறதுல வர ஆரம்பிச்சிடும். இது அத்தனையும் சொல்ல போகிறார்களா, உங்களுக்கு ஒரு கோடிட்டு காண்பித்து விட்டால் போதும் சித்தரகசியம் உங்களுக்கு அத்தனையும் எடுத்து காட்டிவிடும், உன் சித்தத்திலே சிந்தையிலே கலந்திருக்குது இறைத்தன்மை, அதை சிந்திக்க விடாமல் இந்த உலகமெல்லாம் உன்னை மயக்கி வைக்கிறதா மாயத்திலே, மண்டைக்குள்ளே நான் உட்கார்ந்து உள்ளத்திலே நான் ஒளிந்து கொண்டு உன் உணர்வுகளுக்குள் நான் ஓடிக்கொண்டு உன் பேச்சிலும் மூச்சிலும் நான் கலந்து கொண்டு உன் நடையிலும் உடையிலும் உன் செய்கைகளிலும் நீ உண்ணும் உணவிலும் எல்லாவற்றிலும் கலந்து நான் உன்னோடு இருக்கின்றேன், ஆனால் நீ என்னை தேடி தேடி அலைந்தாலும் எங்கு போய் பார்த்தாலும் நான் உனக்கு தெரிய மாட்டேன் என்கின்றேன், காரணம் என்னவென்றால் நீ என்னுள்ளே பார்க்க மாட்டேங்கின்றாய் என்பதுதான் அந்த உபதேசத்தின் மறைபொருள். சரிங்களா, அப்படி உள்ள இறங்கி பார்க்கணும், பார்க்க பார்க்க பேரானந்தம், கேட்க கேட்க பேரின்பம், உள்ளே உணர்ந்தபின் ஊற்றெடுக்குமாம் அமிர்த சுரப்பு, அதை ருசிக்க ருசிக்க ஆனந்த கொண்டாட்டம், கேட்கின்ற பக்கமெல்லாம் சத்தம் பேரின்பத்தின் பேரானந்த சத்தம், பார்க்கின்ற பக்கமெல்லாம் இறைத்தன்மை, பார்க்க பார்க்க தீராத உணர்வு கொண்டாட்டம், நெற்றிக்கனின் திறப்பு, இதயத்தில் இப்படி நெருப்பெரிய விட்டுக்கிட்டு ரத்தம் சொட்ட ஒரு இதயம் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்கன்னா அப்போ அதுக்கு ஒரு பொருள் இருக்கும்ல, அது உபதேச பொருள். அல்லாஹ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த படம் மட்டும்தான் அதிகமாக இருக்குது, ஆனால் அல்லாஹ்வுடைய இதிலையும் உபதேச பொருள் நிறைய மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது, இங்கே வெளிப்படுத்தவில்லை. சரிங்களா, அவங்களும் உபதேசத்தை வந்து அந்த உபதேச பொருளை தான் வணங்குறாங்க. இங்கே இறைத்தன்மையை எல்லோரும் அவரவர்களுக்கு தெரிந்த வகையில் அவர்கள் எங்கு இருக்கின்றார்களோ அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உருவாக்கி வழிபட தொடங்கினார்கள். ஆனால் அந்த மாதிரி வழிபட தொடங்கினதில் இங்கு மட்டும்தான் முழுக்க முழுக்க உபதேச பொருளை தெல்ல தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு முன்னோர்கள் வழிவகைகளை உருவங்கள் மூலமாக செய்து வச்சுட்டு போனாங்க. சாதாரணமாக இல்லை, வர்ணங்களாலும் வாகனங்களாகவும் ஆயுதங்களாகவும் ஆடைகளாகவும் ஆபரணங்களாகவும் உட்காரக்கூடிய இடங்கள், படுக்கக்கூடிய இடங்கள், வசிக்கக்கூடிய இடங்கள், நிற்கக்கூடிய இடங்கள், பூ மலர் என்று எல்லாவற்றிலும் அவர்கள் பொதித்து விட்டு போனார்கள். ஆனால் இதையெல்லாம் வந்து இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா கட்சிக்காகவும் காரியத்துக்காகவும் உபயோகப்படுத்துகிறோம், இல்லைன்னா நம்ம சமூகத்துக்காக உபயோகப்படுத்துகிறோம், ஆனால் உள்ளிருக்கிறதெல்லாம் மறைபொருள். மதம் என்பது இங்கு ஏதுமில்லை, மனிதத்தில் ஏதும் ஒட்டவில்லை, இறைத்தன்மைக்குள்ளே இறைந்து கிடக்கின்ற நாம் இறைவனை காண்பதில்லை, எது மட்டும்தான் நிஜம். அதனால் உபதேச பயிற்சி எடுத்துக்க யாருக்காவது விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா என் நண்பர் ராஜேஷ் சென்னையில் இருக்கார், அவர் மூலமாக நீங்கள் உபதேசம் பெற்றுக்கொள்ளலாம். அதற்கு நீங்கள் விருப்பப்பட்டால் என் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய பெயரை சொல்லி அவர்கிட்ட நான் வந்து அனுமதி கேட்டு சொல்லுவேன். அதுக்கப்புறம் அவர் கட்டணம் சொல்லுவார், அந்த கட்டணத்தை உங்களுக்கு நான் அவர் சொல்லக்கூடிய கட்டணத்தை உங்களுக்கு ஃபோனில் தான் சொல்ல முடியும். சரிங்களா, அவர் என்ன நினைக்கிறாரோ அதான் கட்டணம், கட்டணம் வாங்காமல் அவர் சொல்லித்தரது கிடையாது. இலவசமாக இப்போது செய்வதற்கு எந்த விதமான ஏற்பாடுகளும் இங்கே இல்லை. அப்படி இலவசமாக கொடுக்கக்கூடிய காலம் வந்துச்சுன்னா அன்றைக்கி கண்டிப்பாக இலவசமாக கொடுக்கப்படும். அவர் கொடுக்குற வரைக்கும் அவர் உபதேசம் கொடுப்பாரு, அவ்வளோதான். அவர் உபதேசத்தை கொடுக்குறது நிறுத்திட்டாருன்னு சொன்னால் நிறுத்திட்டாருன்னு நான் சொல்லிடுவேன். அதில் அதுக்கப்புறம் எனக்கு தோணுச்சுன்னா, எனக்குள்ளேருந்து வந்துச்சுன்னா, இல்லைன்னா நண்பர் குரு அவர் வந்து நீ கொடுறான்னு சொன்னார்னா நான் உபதேசம் கொடுப்பேன். இதுக்கு மேலே ராஜேஷ்க்கு மேலே நான் யாரையும் உபதேசத்துக்காக அறிமுகப்படுத்த மாட்டேன். அதனால் விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக ராஜேஷ் கிட்ட வந்து உபதேசம் எடுத்துக்கலாம். தொடர்பு கொள்ளணும் ஆசைப்பட்றவங்க தாராளமாக தொடர்பு கொள்ளுங்க. என்ன உங்களுக்கு நான் வழிகாட்டுகிறேன், நான் ஒரு வழிகாட்டியாக இருந்து கை காட்டி விடுகிறேன். முடிந்தால் நீங்கள் சென்று நான் சொன்ன இந்த பேரானந்தமான விஷயங்களை பெற்று மிக பிரம்மாண்டமான வளர்ச்சிகளை அடைந்து கொள்ளலாமாக. வாழ்த்துக்கள்.
எல்லோரும் இறைத்தன்மையை உணர்ந்து இவ்வுலகில் சிறப்புற வாழ்வதற்கு இறங்கூப்பி வணங்கி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதுபோல் பல ஆன்மீக தகவல்களை இங்கு நாம் பல விதத்தில் பகிர்ந்து கொள்வோம். இறைவா, உனக்கு என் மனமார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம்.